இது ஒரு வேலி, ஐயோப்பா உள்ளே விழுந்திருப்போம் போல. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூபன் சைட்னரி. நம்ம ஐஸ்லாண்ட் சீரீஸோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹோட்டல் ஆர்க்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு அதை ஆல்ரெடி காமிச்சேன். அங்கே நான் நினச்சிருந்தேன் இந்த ஜியோதெர்மல் வாட்டரில் குதிச்சிருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கும். பட் பக்கத்தில் ஒரு ஹைக்கிங் இது பார்த்தேன். அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த பிளேஸையும். நம்ம லாஸ்ட் சீசனில் பார்த்த ஹாட் ஸ்பிரிங் தெர்மல் ரிவர்லேருந்து அப்படியே அதோடய வேலிக்கே ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். அண்ட் அங்கே தான் ஒரு ஹாட் தெர்மல் பாத் எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு பின்னாடி பாருங்கள், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஹவுண்டும் பிராக்கின் ஆஃப் டார்த்தும் இந்த மலையில் தான் சண்டை போட்டாங்க ஆரியா கூட ஜெர்னி போகிறப்ப அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூரம் நடந்த காரணத்தினால ஒரு காமெடி கூட என்னால் டெலிவர் பண்ண முடியாமல் எவ்வளோ டயர்டாக சோர்வேன் மூஞ்சி இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் மீறி மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போனதுக்கப்புறம் ஒரு ஜியோ தெர்மல் பாத் நேச்சுரல் ஹாட் ஸ்பிரிங் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜியோடு அங்கே தண்ணிக்குள்ளே குதிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பாருங்கள். இந்த ஹாட் ஸ்பிரிங் ரிவர் தான் பார்க்கலன்னு வந்தேன். இங்கேருந்து இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் வேலி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன், வேலிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன், ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா அப்போவே 8:00 ஆச்சு நைட்டு. நம்ம சீக்கிரம் போய் படுக்கணும், ஏன்னா நாளைக்கு இன்னொரு 4 மணி நேரம் கிளேஷியர் ஹைக் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன், இது உண்மைதான். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் டிராகன் வந்து ஷீப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்ல, அது நிஜமாக இந்த லொக்கேஷன் தானாமா? அந்த வேலியில் தான் நம்ம ஹைக்கிங் போயிட்டுருக்கோம். முன்னாடி எப்படி இருக்குன்னு சத்தியமாக சொல்கிறேன், இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. நான் நிறைய பிளேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைக்கிங் லைஃப்பில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கேயே என்தூசியாஸ்டிக்காக டான்ஸ் எல்லாம் போட்டேன். அண்ட் இந்த வேலி இருக்குன்னு எனக்கு தெரில, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஹைக்கிங்லாம் பண்ணி வேறு லெவல் தாறுமாறு. நான் இவ்வளோ தூரம் வந்தது கரெக்டாக தப்பான்னு தெரில, ஆனால் பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வேலி முடிக்கணும், இன்னும் 1 hour மேலே போகணுமாம்மா. எனக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் வந்தவங்கெல்லாம் இது ரொம்ப தூரம் ஹைக்கிங்னு பாதியிலே கழுந்துட்டாங்க. ஆனால் நம்ம தான் தைரியமான ஆளாச்சே, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் தனியாக பேட்டரி முடியறதுக்குள்ளே ரூம் போய் சேரணும். ஓகே, இது ஒரு வேலி, ஐயோப்பா உள்ளே விழுந்திருப்போம் போல. பார்த்து நடக்கணும். ரொம்ப பார்த்து நடக்கணும், ஒரு தடுப்பு ஒன்றுமே இல்லை. விழுந்தோன்னா அப்படியே முடிஞ்சு அவ்வளோதான் சோழி. வ்ளாக் பண்ணுறப்போ பார்த்து வ்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அண்ட் மறுபடியும் கேசர் மாதிரி புகையாக வருதுல, அதுதான் வேலின்னு நினைக்கிறேன். எங்கே போகுது இந்த வழின்னு தான் கண்டுபிடிச்சி பார்ப்போம். வாட்டர் செம்ம சூடாக இருக்கும். நம்ம வேலி தான் ட்ரெக்கிங் போகிறோம்னு நினச்சா நடுவில் ஒரு வியூவெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் வேலி. அதையும் தாண்டி ஒரு என்தூசியாசம் இல்லை முன்னாடி வந்ததுக்கு, ஹோட்டலில் பண்ண முடியாத ஹாட் ஸ்ப்ரிங் ஸ்விம்மிங் இங்கே நேச்சுரலாக ஹாட் ஸ்ப்ரிங்கில் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு, தண்ணி செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. டவல் எதுவுமே இல்லை, பட் அப்படியே உள்ளே ஒரு தேர்மல்ஸ் போட்டிருந்தேன், ஸ்னோ ஸ்விம்மிங் பண்ண தேர்மல்ஸ், அதோடய அப்படியே உள்ளே இறங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஆண்டா வந்து ஒரு இடத்துல எடுத்தாலும் இன்னொரு இடத்துல கொடுப்போம் அப்படிங்கிறது. அண்ட் அப்புறம் என்ன, இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் பல பிளேசஸ் விட்டு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அன்டில் தென் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரூபன் சைனிங் ஆஃப், டேக் கேர் ஆல், பாய், சி யூ. டைம் பார்த்தீங்கன்னா நைட் 10:00 ஆச்சு. இதை ஏன் வந்து லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு நார்வே மட்டும் இல்லாமல் ஐஸ்லாண்டே சொல்லலாம். ஏன்னு சொல்லலாம்னு போக தெரியுதா? இன்னும் ஸ்கை எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஈவினிங் ஒரு 5-6 மணி மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கிளைமேட் இருந்துச்சு. ஸோ 10 மணி ஆச்சு, இன்னொரு 30 to 1 hour நம்ம ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் சாப்பிட கூட இல்லை. காலையிலேருந்து என்ன சாப்பிட்டோம், ஒரு டோனட், ரெண்டு ப்ரோட்டீன் பார் தான் சாப்பிட்ருக்கேன். செம பசி எடுக்குது, அதை விட தாகம் ரொம்ப எடுக்குது. சீக்கிரம் போகணும் ரூமுக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நாளைக்கு மறுபடியும் நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும்.